அஞ்சப்பா இருட்டிருச்சு, சட்டு புட்டுன்னு ஒரு திண்ணிய பாரு. ஆமா ஆமா கோவிந்தராஜ், நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கடா. கயற புடிங்கிட்டு கிளம்பிடப்படாது. என்ன, காலையில பாப்போம். யோ யோ, யாரையா நீ எங்க பிடிச்சிருக்க? ஐயா, நான் வெளியூரியா, இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்க படுத்து விட்டு காலையில புறப்பட்டுறோம் ஐயா. இது வயசு பொண்ணு இருக்கிற வீடு, வேற எங்கேயாவது போய் படு. நம்ம வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா? ஏன் கேக்குற? இல்ல, இன்னைக்கு ராத்திரி படுத்துட்டு போலாம் தான். என்ன சொன்னே? குடும்பம் நடத்துற வீட்டுல வந்து பொண்ணா கேக்குறாங்க? அப்படி கேக்கலாமா? ஜாதா இவன் ஒரு விஐபி. ஆம், வேலையில்லாத பட்டதாரி. சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150. இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்களா? அத்தனை கோடி அடிச்சிட்டாங்களா? கைய நீட்டு கூப்பிடுற, ஓம் படத்துக்கே வர்றேன். ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த? ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்கார். ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோவில் உட்காந்து படம் பார்க்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா? இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார். ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேட்கலப்பா. பிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது. படம் பார்க்க வந்தீங்களா? இல்ல, பைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன். எங்க வேலை பாக்குறீங்க? மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்ன வேலை இல்லாதான் நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான். கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு கேட்டோம். இந்த கிழிச்சலை மறைக்கிறதுக்காக போடுது. கிழிஞ்சது போ, அதுதான் இந்த நாத்தம் ஆறுது. ஆமா, இங்க மட்டும் சத்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா? பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு. சும்மா இறியா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தானே உள்ள வந்தேன். யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ. பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே. அவதான்டா ஆத்தாடா. உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே. குழந்தைய குடுத்துட்டு போங்க. எதுக்கு? அந்த போர்டுல என்ன எழுதி படிச்சு பாருங்க. உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம். உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல வந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம். ஐடியா. ஒரு வேலை கிடைக்காதவன். தடிக்க விழறதுக்கு 1000 இருக்கும் போது இதுக்குள்ள ஏண்டா வந்து விழுந்த? சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியில் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழிய என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதி இருக்கு பாருங்க.
இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம். தள்ளுங்க அப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம் சொல்றியா? திருவிழா கொகுசு ரெண்டு பக்கம் தட்டி அடிச்சுட்டு நடுவில் உட்கார்ற மாதிரி நினைச்சியா? இது உண்டியல் தான். நீ டெம்பரரி தக்கார், உனக்கு டெம்பிள் லா தெரியாது, தள்ளிக்கோ. சார் நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே? ஆமா. ராம்கி திவ்யா உண்ணி குழந்த உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க? குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான். முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது. யோ சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டுற போறான். டேய், நீ விழுந்தேன்னு உன்ன சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க, இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன். நிறுத்துங்க நிறுத்துங்க, சவுண்ட கேட்டில்ல. இப்ப என்ன சொல்றேன், தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது. நான் தான் ஆத்தா. அம்மா அம்மா, ஏமா இப்படி குழந்தை அடிக்கிற? ரெண்டு நாளா வவுறு சரியில்லை, பழம் சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிடுடா. அடிக்காதம்மா, குழந்தைகளை டீல் பண்ற முறையே வேற. கொண்டா வாடா கண்ணு, வாடா ராஜா, ஓடியா ஓடியா வா வா. தாத்தா கிட்ட வாடா கண்ணு. தாத்தாவை பாரு, பழத்தை உரிக்கிறேன், இத நீ சாப்பிடு. இல்ல நான் சாப்பிட்டுருவேன். லாபா, நானே சாப்பிடுறேன். நல்ல புள்ள பாத்தியாமா, இப்படித்தாம்மா சாப்பிடாத குழந்தைகளை டீல் பண்ணணும். சரிங்க. பாத்தியாரா, குக்கிராமத்துல ஒரு குழந்தை விஞ்ஞானி, குழந்தைய எப்படி டீல் பண்ணுங்கிற விதத்தை நான் அந்த கிழவனை பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்ப பாரு உங்ககிட்ட இதே ரோதனையா போச்சு. ஏமா ஏமா ஏமா, குடிக்க மாட்டேங்கறே நீ. எதுக்குமா பச்சை புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? இந்தமா எதுக்கு அடிக்கிற? பாலை குடிக்க மாட்டேங்கறானே. ஏமா அதுக்காண்டி புள்ளைய போட்டு அடிக்கிறது குழந்தைய டீல் பண்ற விதமே வேறம்மா. இப்ப நான் எப்படி டீல் பண்றேன் பாரு, குழந்தைய கொஞ்சம் திருப்பு. கண்ணா ராசா என் செல்லம், இப்ப நீ ஒழுங்கா பாலை குடிக்கல, நான் குடிச்சிருவேன். மணி அடிச்சு குல்ஃபி ஐசே விக்கிறானா? குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க. இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடுறா கைய, கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா பனாரஸ் பட்டுல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா? சரப் தர்மகர்த்தா, இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா. என்னது ஜூனியர் ஆத்தாவா? ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும்போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க, இது ஆத்தா உத்தரவு. அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா? எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குதே. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர் வேணா ட்ரை பண்ணு. இந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்ன, சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி? சக்திய சக்தி மசாலா ஆக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது. மில்லியனத்துல இருந்து மிளகா பொடி கிடையாது. ஆத்தா உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன், இந்த படத்தை நீதான் நூறு நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும். ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா நீ, எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு? அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை நூறு நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன். ஆடா பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கே? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல ஒரு பிட்டும் 8வது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா. இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர் ஆத்தா? அதை நான் திருட்டு விஷயத்துல ஏற்கனவே பாத்துட்டேன் ஆத்தா. இதுக்கு முந்தின கெட்டப்பல பாத்தண்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க, குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா. இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு,
இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா. அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும். அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை துவம்சம் ஆயிடும். அப்படியா நீ தொழில மாத்திக்க? ஜூனியரா தான் வேற தொழில் எனக்கு தெரியாது. நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க. நீ நல்லா ஓடுவியா? ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன். அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி. எதுக்கு? எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் ஃபண்ட் நடத்து, யாரையும் ஏமாத்தாத, போயிட்டு வா. அட பாவி, சிட் ஃபண்ட்னு சொன்னே எனக்கே துண்டா. ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்த என்ன இப்படி கவுத்துட்டே? அட பாவி, கிளார் அடிக்குதுடா ஹெட்லைட்ல இருந்து. நீயா கவுத்துட்டு என்ன கவுத்துட்டேங்கறியடா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு? நீ யாரு அதை கேக்க? என்ன பார்த்தா யாருன்னு கேட்டேன். நான் தாண்டா ஜூனியர் ஆத்தா. ஆச்சா ஆச்சா ஆச்சா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு, சொல்லு. எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க. ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா? உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவேன்? மர வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற. அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும். தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு, எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே? சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே. அட பாவி, கடைசியில ஆத்தாவ லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா? நீயா சீட்டு எழுதுவ, அத நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா? தப்புதான். ஆறும் பெண் குழந்தையா பத்துட்டேன், நான் இனிமே என்ன செய்யணும்? ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒண்ணும் கேவலமானதுங்க இல்ல, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா? சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியே செய்யறேன் ஆத்தா. செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே. என்ன அக்கிரமம் இது? கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவளை கொடுத்தது இல்ல. ஓஹோ, அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா? அப்ப இது செகண்ட் இன்னிங்ஸ். என்னையா ஆத்தா இப்படி தின்றா? ஐயே, ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க. எனக்கே ஆயிரம் கண்ணு, என் மேல இவன் கண்ணா? என்னடா முறைக்கிற, ஆத்தாக்கு வேர்க்குது, விசிறா. வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரியா வைக்கிற. வாப்பா குழந்தை சாமி, என்ன விஷயம்? என் குழந்தைக்கு முடிய இறக்கி காது குத்துணுங்க. அவ்வளவுதானே, முடிய வழிய இறக்கிக்க, காது ஆத்தாவுக்கே குத்தி. எனக்கு காது குத்துறதா? என்னையா சொல்றான் இவன்? இதானே இந்த கோயில் சம்பிரதாயம். என்ன உங்களுக்கு குத்தன அம்மனுக்கே குத்தன மாதிரி? அதெல்லாம் முடியாது. நீ முடிய இறக்குறதா இருந்தா சலூனுக்கு போ, காது குத்துறா இருந்தா நகைக்கடைக்கு போடா. நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க. ஆத்தாவுடைய டிரெஸ் போட்டுக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய நகைய மாட்டிக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய படையில ஏத்துக்கிட்டீங்க. காது மட்டும் அங்க குத்தணுமா? இங்கதான் குத்துவோம். தர்மகர்த்தா, இந்த ஒரு ரூலை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கமா. ஆத்தா அங்க பாருங்க, முந்தா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வர்றாங்க. பக்தர்கள் கொஞ்சம் காதை பஞ்சு பண்ணிட்டு போட்டமே. அடா பாவிடா, லஞ்சு பண்ணும் போது வந்து பஞ்சு பண்றேங்கிறாங்களடா. தர்மதத்தா தர்மகர்த்தா, நீயாவது என் காதை காப்பாத்தி விடப்பா. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. கியூ நீண்டுகிட்டே நீலாங்கர வரைக்கும் போயிடுச்சு, விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் போகும். ஆத்தா இன்னைக்கு நான் காது குத்தாம விடமாட்டேன். ஆத்தா குத்தாம விடவே. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, காது குத்த தம் தூண்டு தங்க குச்சி தானே வச்சிருப்பாரு. இவனுக்கு என்னடா, ஒவ்வொருத்தரும் பெரிய கோடி குச்சியோட அலையிறப்பா. பின்ன என்ன காது குத்த கடப்பாரையா கொண்டாடுவாங்க? அது வேறயா. நான் எஸ்கே ஆத்தாவுக்கு ஆவேசம் வந்துடுச்சு. இனிமே கியூல நின்று பிரயோஜனம் இல்ல, உங்களா வந்து குத்து மதிப்பா குத்துங்கடா. Oh, my God.
ஐயோ தர்மகர்த்தா, மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசும்ப எக்கிட்டே கட்டிட்டியா? பரவாயில்ல, நம்மூர் ஜனங்க நல்லாவே காது குத்துறாங்க. போட்டு ஊதுவத்தி மாதிரி ஆக்கி விட்டு காது அருந்ததுக்கே இப்படி கதறீங்களே. அங்க பாருங்க போட. விட்டு வைக்க மாட்டீங்களே. இந்த கோவில்ல ஒரு புது விழா எடுக்க போறோம். என்ன விழா? பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறா. தீ மிதிக்க போறா? வாமா ஜோதிகா, ஐயா பேருக்கு ஒரு சீட் எடுத்து போடு. யோ, என்ன இது? எல்லா சீட் எடுத்து போட்டுச்சு. என் சீட் எங்கயா? உங்க சீட் இல்லீங்க. இது நான் எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டை கேட்டேன். சாதாரண கிளி சீட் தானே, அது இல்லங்கறியா? உங்க சீட்டு கிளிய போதுன்னு கிளி சொல்லுது. ஏன் சீட்டு கிழிய போற விஷயம் கிளி வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? ஏப்பா, என்ன ஒரு பேய் கொல்ல போதா? அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்ல. ஒரு பத்தினி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவங்களோட மாங்கல்ய பாக்கியம் உங்களை காப்பாத்தும். பத்தினி பொண்ணா? பத்மினி என்ன கண்டுபிடிச்சலாம்? பத்தினி எப்படியா கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஸ்பெஷல் ஐடென்டிபிகேஷன் இருக்கா? அவங்க நில்லுன்னா எதுவுமே நிக்கும். டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றியா? அட, அது இல்லைங்க. நல்லதங்கால் மாதிரி பச்சை வாழை மரத்தை யாரு பத்த வைக்கிறாங்களோ அவங்க தான் பத்தினி. பச்சை வாழை மரத்தை பெட்ரோல்லாம் பத்த வச்சா அவதான் பத்தினியா? ஓகே, என்னையா இதுலயும் பாம்பு வச்சிருக்க முடியா? பத்தினி பொண்ண கல்யாணம் பண்ணா ஆவிகிட்ட தப்பிக்கலாம் ஜோசியம் சொல்லிட்டான். பத்தினி நானா எக்ஸிபிஷன்ல தேடுறது? ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே பத்தினி கண்ணகி, அவளையும் சிலையாக்கி பீச்சில் நிக்க வச்சு கையில சிலம்ப கொடுத்துட்டாங்க. பார்த்த உடனே பத்தினி எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா, கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். எஸ்கியூஸ் மீ, நீங்க பத்தினி தானே? ஏயா, இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கே, என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? இத என்ன கட்டிட்டவனும் கேட்டதில்ல, நீ கேக்குற? புறம்போக்கு. நான் புறம்போக்கா? அப்பா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆடி களைச்சு போயிட்டீங்க. அக்காவை கூப்பிட்டு உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தர சொல்றேன். மனிஷ குறாலா? அப்பாஜி, அர்ஜென்டா ஒரு விஷயம் பேசணும், உள்ள வாமா. தோ ஹாஜி. கவர்மெண்ட்ல மரத்தை நட சொல்லுவாங்க, இவ மரத்தை பிடிங்கனு போறா. பாட மரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவா? நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தால் இந்த பச்சை வாழை மரம் பத்தி எறியட்டும். இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி வாழை மரத்தை பத்த வைக்க ஆரம்பிச்சுட்டா இந்தியன் கேர்ள்ஸே மூட்டு போயிடுவானே. பக்கெட் பாதியில நிக்குது, பச்சை மரம் பத்திக்கிட்டே இருக்கு. இவதான் நான் நினைச்ச பத்தினி 2000. என்ன அது, ஒதுக்கிற கஞ்சியில கையை விட்டு கலக்கறா?
ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காளே. நாம அந்த ஆவிகிட்ட தப்பிக்கணும்னா இந்த பத்தினி கழுத்துல தாலி கட்டுறதான் ஒரே வழி. ஸ்டேட்டா போய் கேட்டா நம்ம மூஞ்சி ஒத்துக்க மாட்டா. நைட்டோட நைட்டா திருட்டு தாலி கட்டிடுவோம். சவுண்ட் ஸ்லீப்பிங்கிறாங்களே அது இதுதான் போல இருக்கு. எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தாலியை கட்டிடுவோம். சாரி டியர், வேற வழி இல்லை. மாங்கல்யம் தந்துனானே மன ஜீவன ஹேதுனா சண்டே வாரதம் கெட்டி வள கெட்டி வள கெட்டி வள கெட்டி வள கெட்டி மலத்த தவுல வாசிக்கனானா முதுகுல வாசிக்கிறீங்களடா. அடே என்னமா இது, அவன் அடிச்சா நீ சவுண்ட் கொடுக்கற? ஏ கழுத்துல கயிறு தொங்குதே. அது சாதாரண கயிறு இல்லம்மா, நானே கட்டின தாலி கயிறு, செல்ஃப் சர்வீஸ். ஐயே என்னடா இது, திருட்டுத்தனமா தாலி கட்டினா எல்லா பொண்ணு மாதிரி அழுவான்னு பார்த்தா இவள் ஆட்டிச்சுட்டு பணம் வந்த மாதிரி சிரிக்கிறா. எங்க குடும்பத்துல திருட்டுத்தனம்னாலே ரொம்ப ராசி. நம்ம கல்யாணம் தான் ரகசியமா நடந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஆவது ஊரே கூட்டி நடத்திடுவோமா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் பாக்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏண்டா எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறதுக்கு என் ஃபர்ஸ்ட் நைட் நான் டிவி சீரியலடா. போகலாம் போக. என் கற்பு கரசியே அத்தால், என் கழிவுக கண்ணியே போலாம். ஓ போலாமே. ஐயே எனக்கு மாதாஜி பிதாஜி குருஜி இவங்களை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷன்ஜி. நீ சொல்லாத ஒரே ஜி சிவாஜி தான். ஓ நோ, அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுல்ல? என்ன ஃபார்மாலிட்டிஸ்? பால் சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும். என்னம்மா உடிப்பு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஒண்ணு ஆர்டர் பண்ணிருக்கிற? எனக்கு வேணாமா? எனக்கு வேணுமே. நீ வேணா போய் சாப்பிடு. போயா போயா, நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன். எப்படி எப்படி? என்னடி இது, நாக்கா ஸ்ட்ராவா? இங்க இருந்து உரியற? நான் 200 வருஷமா இப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 200 வருஷமாவா? நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இருக்கும். ஐயோ நீ இறந்துட்டியா? என்னடி சொல்ற, உங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா? அவங்க எல்லாம் யாரு? நாங்க எல்லாம் கூட்டு குடும்பம், ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டோம், இப்ப பேய் குடும்பமா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ எல்லாருக்கும் பொண்டாட்டி பேயா வருவான் பார்த்தா, எனக்கு பேயே பொண்டாட்டியா வந்துட்டாலே. அம்மா பேயம்மா, தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டம்மா. நீ அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டேன்னா நான் அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்குச்சி இல்ல துபாய்க்கு போயிடுறம்மா. ஏண்டா வருவ, தாலி கட்டுவ, துபாய்க்கு போயிடுவியா? மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து, இல்ல பந்து அடிடுவேன் மாவன. இனிமே ஒழுங்கா இருப்பியா? உயிரோட இருந்தா ஒழுங்கா இருப்பம்மா. ஐயோ ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரே, இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன் மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்கு பங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே. இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கே ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூர்கா ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கயா? ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு? எடுங்க சுமாரியா, ஆத்தா வையெல்லாம் வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா? இல்லையே எனக்கே தோணலையா. நான் உன்கிட்ட கொடை கேட்டேனா? கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை. ஐயோ இப்ப நான் கொடை வச்சுக்கணும். சரி ஓகே கொடை வச்சுக்கிறேன், ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறையும் மூக்கு குத்துறேன் டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா பிடிக்கலையா குத்தல? நீங்க கொடைய புடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க. பா 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 பம்பு. ஆத்தா பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே. ஆத்தா சொல்வதே சரி, பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார். ஆமா இவர் வளம்புரிஜானி, இவர் சாலவன் பாப்பையா, மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு. அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு. ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களா? நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை? நாகம்.
அதெல்லாம் மாதமா இருக்கு. டக் பேக்கு இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இதுவும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா. ஆத்தா பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு. அதெல்லாம் முடியாது. இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம். ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமா? உத்தரத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன். என்ன மழையா பெய்யுது, வேணுங்கும் போது அந்த கொடைய நான் புடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும். அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. என்னது, டாட்டாவா டொயோட்டாவா லான்சரா இல்ல மிச்சுமிச்சி லான்சரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கோம். சிங்கமோ? அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே? இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா? சும்மா இருங்க சாமி. ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா. எல்லாரும் தூங்குறாங்க. அமௌண்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட பிக்ஸட் டெபாசிட் இருக்கே. இது உனுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன். தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா? ஏனப்பா அப்படி கேட்கிறாய்? அதுக்கு இல்ல ஆத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா ரம்யா கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீயும் என்ன மாதிரி டூப்ளிகேட்டா? நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன். ஓ, ஐ அம் சாரி. ஆமா, நீ ஜூனியர் ஆத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரே ஏமாட்டிக்கிறாய்? ஆத்தா என்ன மன்னிச்சிரு ஆத்தா. நான் என்ன ஆத்தா பண்ணுவேன்? படிச்சிருக்கேன், வேலை இல்ல, பசிச்சுது. அதான் கோயிலுக்குள்ள வந்து ஆத்தாவோட ஜூனியர் ஆத்தான்னு சொன்னேன். உனக்கு குடுக்கற மரியாதையெல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க ஆத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது ஆத்தா. நீ வேணா என்ன சோதிச்சு பாரு ஆத்தா. என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல். இங்கேயும் இன்டர்வியூவா? ஆத்தா, அம்மா என்றால் மம்மி, அப்பா என்றால் டம்மி. தஞ்சம் என்பது நீ கொடுப்பது, லஞ்சம் என்பது நாங்கள் கொடுப்பது, ஆசிரியர்கள் கேட்பது குருதட்சணை, அரக்கர்கள் கேட்பது வரதட்சணை, கூட்டமா இருப்பது ஒயின் ஷாப், காலியா இருப்பது புக் ஷாப், சட்டசபையில் நடப்பது ஃபைட்ஸ், சாவை தருவது எய்ட்ஸ், சிந்தித்தாள் வருவது மேட்டர், சீருடலை கெடுப்பது குவார்டர், எல்லோருக்கும் முடிந்தது ஆயில் பாத், என்றுமே முடியாதது தினத்தந்தி சிந்து பாத், கப்பலோட்டிய தமிழன் வாவூசி, கப்பலோட்டாத தமிழன் மாபோசி, பெண்கள் விரும்புவது காஞ்சிபுரம் பனாரஸ், பெண்கள் விரும்பாதது கணவனின் காலிபர்ஸ், விதவை என்பவள் விதியின் சிரிப்பு, அதை மாற்ற வேண்டியது மனிதனின் பொறுப்பு, மன்னனின் ஆயுதம் வாளும் கேடயமும், மாமியாரின் ஆயுதம் கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும், தண்டி யாத்திரையில் உப்பு காய்ச்சினாங்கோ, தண்டையார் பேட்டையில் சாராயம் காய்ச்சறாங்கோ. சபாஷ், சரியான பதில் அளித்தாய். நீதான் சொல்ற. இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நான். கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா? என்ன அதான் பண்றது? இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கிறான் அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனால தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலான்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே. அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன். உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா? எங்க கொடுத்துருக்குற? பத்து விரல், இரண்டு கை, இரண்டு கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார். கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும் கை கால் இல்லாம ஆகணுங்கறியா? நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம். போய் வா. ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தானா? ஆத்தாதான்ப்பா. ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன். உழைத்து உன். என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து உன்னை நான் மீட் பண்றேன்.
பர்தேஷ், நீங்களா? சோட்டி சே பாத் பிரியதமா, சோலே ஷாலிமார் ஜிகிரி தோஸ், இனிமே ஹம் கிசி சே கம்மி நஹி. என்ன ஏன் ஆயிட்டத நீ உருவிட்ட? பே லாங்குவேஜ் எல்லாம் பேசுற? பாவியா இருந்தனா? ஆவி ஆயிட்டேன். ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னதுக்கு எனக்கு இந்த தண்டனை. இடுப்புக்கு கீழே வால் மாதிரி தான் இருக்கு. அப்ப நீ நிஜமாலுமே ஆவிதான். ஏத்தா எப்ப நீங்க ஆவியானீங்க? இப்பதாம்மா செத்து சுட சுட ஆவி பறக்க ஆவியா வந்துட்டேன். ஆவியா இருந்தனா? ஒரு மனுஷனை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன். இப்ப ஆவிக்கு ஆவி சரியா போச்சு. அப்பாஜி தம்பிஜி ஆவி கிட்டப்புல மாறிடுங்க, நாம நம்ம லோகத்துக்கு போயிடலாம். நாம இந்த பூலோகத்துக்கு பையுமா? டாடா.